ஆன்மீக தகவலை நிறைய பேர் கேக்குறா சார். இந்த நட்சத்திரங்கள்ல ரொம்ப விசேஷமான நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளான சிறப்புகள் பத்தி ஏதாவது சொல்லுங்களே சார் அப்படினு சொல்லிருந்தா, இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய மூணு நட்சத்திரம் பாத்துக்கோங்களே. அதாவது மருந்து வாங்குறதுக்கு, மருந்து உண்றதுக்கு, மருந்து சம்பந்தமான சில விஷயங்களுக்கெல்லாம் உரிய நட்சத்திரம் என்னன்னா அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். இது மருந்துக்குண்டான நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தன்வந்திரி பகவானை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. அடுத்த நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா மகா நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு. அடுத்த நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா மூல நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு. இது மூணும் பார்த்துட்டேன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம். அதில் பிராதான்யமான, அதாவது பிரதானமான நட்சத்திரங்கிறது அஸ்வினி நட்சத்திரம். ரொம்ப விசேஷம் வாய்ந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தை நோக்கி இந்த மருந்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த நாள் அன்னைக்கு பார்த்துட்டேன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாதவா, ரொம்ப முடியாதவா பார்த்துட்டேன்னா, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு அதாவது விருட்சத்து, அதாவது க்ஷேத்திர விருட்சம்னு சொல்லுவாள். நீங்கள் சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா பில்வம் இருக்கும், வன்னி மரம் இருக்கும், அதுமாதிரி விநாயகர் கோயிலில் அரசம் வேப்பம் கலந்த மரங்கள் இருக்கும். இந்த மாதிரி மரங்களுக்கு பக்கத்தில் போய் விளக்கேற்றி வச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி ஓம் ஆயுர் வேதாதி தெய்வத்தாய நம, ஓம் ஆயுர் வேதாதி தெய்வத்தாய நம அப்படின்னு நல்ல மனசார வேண்டிக்கிறது, தன்வந்திரி பகவானை வேண்டிங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இதை ரொம்ப உடம்பு சரியில்லாதவா, சப்போஸ் அவங்களுக்கு வர முடியாது அப்படின்னா அவங்கள நினச்சி நீங்கள் வேண்டிக்கோங்க, நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி அம்மா அப்பாவை பற்றி குழந்தைகள் எடுக்கக்கூடிய கேர், சரி எங்கள் அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நினைக்கணும், எத்தனை பேர் நினைப்பா, குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்க எத்தனை பேர் நினைப்பா, என்னுடைய ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் நினைப்பா, இவா நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் நினைப்பா இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாதவாளுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு இதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முடியாதவா அப்படின்னா மகம் மூல நட்சத்திரத்துலையும் பண்ணிக்கலாம். அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இன்றைக்கி ஜோதிட ரகசியங்கள் நம்ம பார்த்தோம். அதாவது உடல் ஆரோக்கியத்தை பெருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜி, அதாவது ஜோதிட சம்பந்தமான நட்சத்திர ரகசியங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமான நல்ல பலன்கள் கிடைக்கும். அப்படி பலன்கள் கிடச்சிதுன்னா அதை பதிவிடுங்க, அது பலருக்கு உபயோகமாக இருக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான ஆன்மீகத்தால் பார்த்தா மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி வேல்வேல் முருகா விச்வேல் முருகனுக்கு கரகரோரா. நன்றி.